சார், அதாவது வாக்குப்பதிவு வந்து 70% குறைவான வாக்குப்பதிவு இருக்குது, அதில் வேறு கொஞ்சம் சில கூடுதலாக இருந்துச்சு, அப்படி குறைவாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வாக்குப்பதிவு? முதல்ல அவசரத்தில் ஏதோ செய்தி சொல்லிட்டாங்க, அப்புறம் 69.84 அதில் என்ன இருக்க போகுது? ஒரு சில கருத்துக்கணிப்புகள் வந்து இப்போ திமுக அதாவது இந்திய கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை கைப்பற்றுங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு கருத்துக்கணிப்பு. இதே எப்படி பார்க்குறீங்க? மக்களுடைய கருத்து என்னங்கிறத June 4 தெரிஞ்சிட போகுது. இதுக்கு நமக்குள்ளார இதில் தேவையில்லாத விவாதம். திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ரெட்டை இலைங்கிற புரட்சி தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்தினார். அது நீ ஃபெயிலியர் ஆகிட்டு. பழனிசாமியும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா பழனிசாமி மேலே குடநாடு கொலை வழக்கு உட்பட பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் ஊழல் வழக்குகள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பதிவிட்டு எங்களெல்லாம் கைது செய்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட சரணாகதி ஆகி இந்த தேர்தலில் வேட்பாளர் எழுதியிருக்கேன். இது வந்து அம்மாவும் தலைவரும் கட்டி காத்த இயக்கம், திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்த முடியும். அதுதான் உண்மை. அதனால தான் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அம்மாவின் இயக்கம், தலைவருடைய இயக்கம், அது நல்ல உண்மையான தொண்டர்களிடம் சேர வேண்டுங்கிறதுனால தான் அன்றைக்கி தேனியில் வந்தப்போ இந்த தேர்தல் June 4 அப்புறம் அது டிடிவி தினகரன் மூலம் உண்மையான தொண்டர்களில் போய் சேருன்னு சொன்னார். அதை கூட சில பேர் கேட்டாங்க, இன்னொரு கட்சியை பற்றி இவர் பேசுகிறாங்க. இது அது கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க. வியாபார நிறுவனமாக இருக்கிறப்ப அந்த தலைவருடைய இயக்கம், அம்மாவுடைய இயக்கம் இவ்வளோ ஒரு வீடாக போயிட்டுருக்க, அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இன்றைக்கி திரு அண்ணாமலை பேசுகிறார். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினச்சா இந்த அம்மாவுடைய இயக்கம் அழிஞ்சு போன நமக்கு என்னன்னு இருப்பார். ஆனால் அவங்களுடைய பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது. அந்த இயக்கம் நன்றாக இப்போ பழனிசாமி அதை வந்து அழிச்சிட்டு இருக்காருன்னு தெரியும். அவர் பேசுகிறாருன்னா அம்மாவுடைய இயக்கம், தலைவர் கண்ட இயக்கம் வந்து உண்மையான தொண்டர்களிடம் அது இருந்து அவர்கள் யாரை தலைமையராக ஏற்பாங்களோ அதை ஏற்கட்டுங்கிறதுக்கு தான் டிடிவி தினகரன்கிட்ட போய் சேருன்னு சொல்கிறது. நான் அதை வந்து உண்மையான தொண்டர்கள் கத்திட்டா கூட சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை அவருக்கு. அதான் சரிமா, கூட்டணி கட்சி சார்பில் வந்து எல்லாரும் நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வேற சார், நான் வந்து ஒரு மாநில கட்சி, நான் வந்து இங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவு தொகுதிகளுக்கு போனேன். அவங்க கூட்டணி கட்சி தலைவருக்கு போனாங்கன்னா அண்ணாமலை போகிறாங்கன்னா தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவங்க எல்லா இடத்துலையும் போட்டிடுறாங்க போகிறாங்க. நாங்கள் வந்து போகல, நாங்கள் கோயில் கோயிலாக வந்துகிட்டு இருக்கோம் சார். வெற்றிவாய்ப்பு எப்படி இருக்குன்னு சார்? யாருக்கு? பாஜக கூட்டணி. எங்கள் கூட்டணிக்கு நிறைய இடங்களில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். அதுபோல் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். அதிமுக எனக்கு தெரிஞ்சு 40 தொகுதிகள்லையும் 3வது இடத்துக்கு தான்.